Hello friends, welcome to our channel Nandhini Recipes. இன்றைக்கி என்ன சமையல்னா கறி லீவ்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் வச்சுதாங்க. இது செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா அரைச்சி விட்டு செஞ்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா நாலு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ப்ரான்ஸ் 1 kg உரிச்சின பிறகு 1/2 kg வந்தது. 2 பெரிய ஒன்றும் சாப் பண்ணியிருக்கேன், 1 பெரிய தக்காளி சாப் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, குழம்புத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ மசாலாக்காக பொருட்களை பார்க்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 5 பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 விரல் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, கடாய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பெப்பர், சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் தேங்காய் விட்டு வதக்கிக்கோங்க. தேங்காய் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே கருவேப்பிலை வதங்கிடும். கடைசியாக உப்பு சேர்த்து ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் உப்பு, மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்க வேண்டாங்க. இப்போவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 2 வதக்கி மூடி வச்சுக்கிறேன். நான் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளியில் ஓரளவுக்கு வெந்திருக்கும். லைட்டாக கரண்டி வச்சே மசிச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 to 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலர் கலரிடலாம். அது அப்படி கொதிக்கும் போது கருவேப்பிலோட வாசனை சூப்பராக வருங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை மேலே தூவிக்கிறேன். நம்ம ப்ரான் சேர்க்க போகிறோம். நான் தண்ணி எதுவும் விடலை. அப்படியே இந்த மசாலாவோடையே பெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மசாலாவோட கலரி விட்டுக்கோங்க. நல்லா பெண்ட் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு கொதிக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு 1 தடவை கிளறி விட்டுக்கிறேன். நான் சில்வர் கடாய் யூஸ் பண்ணுறதால ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ப்ரான்ஸ் நல்லா சூப்பராக கொதிச்சுட்டு இருக்குது. மசாலா ஸ்மெல் செம்மையாக வந்துட்டு இருக்குது. நம்ம கருவேப்பிலை சேர்த்ததால் நீச்ச ஸ்மெல் எதுவுமே வராது. ஸோ இப்படி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சைடு சாப்பாடும் கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இன்னும் நல்ல மணத்துக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு 2 கலர் கலரிடுங்க. இதை நான் இப்போ வேறு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேலே தூவிக்கிறேன். இது ப்ரான்ஸோடு சாப்பிடும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. முட்டையோ இல்லை அப்பளமோ எதுவும் பொறிக்க தேவையில்லை. ப்ரான் தொக்கு மேலே சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது மஸ்ட் ட்ரை ரெசிபினே சொல்லலாம். நம்ம கருவேப்பிலையை மோஸ்ட்லி எல்லா டிஷ்லேயும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம தாளிக்கும் போது அது சாப்பிட மாட்டோம். இது மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா நம்மளுக்கு அதனோட ஃபுல் சக்தும் சேர்ந்துடுது, ஹேண்ட் ஹெல்த்தியும் கூட. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஹாவ் எ ஹெல்த்தி டே.